விலங்கற்பதி முருகனுக்கு அருவோகர புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நிறை தரும் திருப்புகள் நிகழ்ச்சியிலே பழனி திருப்புகளை பற்றி நாம் சிந்தித்து கொண்டு வருகிறோம் அதிலே திருவாவினன் குடி பெருமையை பற்றி நேற்று சிந்தித்தோம் ஜகம் மேல் மெய் விரல் பெருமாளே இந்த உலகத்தின் மீது உண்மையான பொருளை உண்மையான பொருளை ஸ்தாபிதம் செய்ய பாடுபட்ட ஞானசம்பந்த மூர்த்தி என்றார் அதை தான் பூம்பாவையை இறந்திருந்த பூம்பாவையை உயிர் பெற்று எழுப்பி செய்து சமணர்களை சைவ சமயத்தில் சேர்த்த பெருமையை அழகாக ஞானசம்பந்த மூர்த்திகள் செய்தார் அதை தான் சொல்கிறார் வணிகை ஓர் குலத்தில் அழகை வனி குலத்தில் குளத்தில் வனிதை உயிர் மீளழைப்ப அருள் பரவு பாடல் சொற்ற குமரேசா அப்படின்னு மயிலாப்பூர் திருப்புகொள்ள அருணகிரிநாதர் அழகா சொல்றார் அதை பற்றி பிறகு சிந்திப்போமாக இன்று இந்த திருப்புகொள்ள உலகில் பிறந்தவர்கள் பெரும் பயனாவது என்ன பெரும் பயனாவது யாது இந்த உலகத்தில் பிறந்துவிட்டோம் இந்த பயனனுடைய பிரதிபலன் என்ன அப்படின்னு அழகா சொல்கிறார் உலகத்தில் உலகில் பிறந்தவர்கள் பெரும் பயனாவது மதிசூடும் அடியாருக்கு அமுதளித்தல் மதிசூடும் அடி மதி மதிசூடும் அடியார் மதிசூடும் பிறைச்சந்திரனை சூட்டி கொண்டுள்ளவர் யார் சாட்சாத்து கைலாயபதி பரமேஸ்வரன் அந்த அடியார்களுக்கு அமுதளித்தல் நல்விழா கண்டு தரிசனம் செய்தல் இரவு பகலுமாக பிரம்மோற்சவங்கள் அங்கங்கே நடக்கும் பரமேஸ்வரனுக்கு பிரம்மோற்சவங்கள் செய்து அதில் தரிசனம் பெற்று அந்த தரிசனத்திற்கு வந்திருக்கும் அந்த நல்விழா காட்சியை காண வந்திருக்கும் அத்துணை அடியார்களுக்கும் அமுது செய்வித்தல் தான் இந்த உலகத்தில் பிறந்த பயனென்றார் மண்ணில் பிறந்தார் பெரும் பயன் மதிசூடும் அண்ணலார் அடியார் தமை அமுது செய்வித்தல் எப்படி கொண்டாந்து சேகரார் பாருங்க மண்ணில் பிறந்தார் பெரும் பயன் மதிசூடும் அண்ணலார் அடியார் தமை அமுது செய்வித்தல் கண்ணிலார் அவர் நல்விழா பொழிவு கண்டார்தல் உண்மையாமெனின் உலகர் முன் வருகையின என உரைப்பார் இது பெரிய புராணத்தில் அழகா சொல்லியிருக்கார் அப்போ பெரும் பயன் பரமேஸ்வரனுக்கு திருவிழாக்கள் செய்து அந்த திருவிழாக்களுக்கு வந்திருக்கும் பக்த கோடிகளுக்கு வயிறாறு அமுதளித்தல் இதை செய்தால் நாம் பிறவி பயன் ஏயலாம் என்று இந்த ஜகம் மேல் மெய் கண்ட விரல் பெருமாளே என்ற வரிகளுக்கு அழகான விளக்கங்களை அருணகிரிநாதர் சொல்கிறார் அதுக்கு அடுத்தபடியாக அறிவு ஆகமும் பெருக பாருங்கள் எங்க அறிவு ஆகமும் பெருக இடரானதும் தொலைய அருள் ஞான இன்பமது புரிவாய்னார் இந்த திருப்புகளில் அறிவாம அறிவு ஆகமும் பெருக அறிவு ஆகமும் பெருக இடரானதும் தொலைய அருள் ஞான இன்பமது புரிவாயேன்றார் அறிவாகணும் அறிவாகும்னா என்ன ஊ ஊன சரீரத்தை விட்டு ஞான சரீரத்தை பெறவும் இது ஊன் 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 பொறிந்த உடம்பு ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி ஊன் இந்த ஊனாக இந்த உடம்பை உருக்கி ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பில்லா ஆனந்தமாய தேனினை சொறிந்து புறம் புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருள்வது இனியே அப்படின்றார் அதைப்போல இந்த ஊனமான சரீரத்தை விட்டு ஞான சரீரத்தை பெறவும் அறிவாகமும் பெருக இடரானதும் தொலைய அருள் ஞான இன்பம் அது புரிவாயே ஊன சரீரத்தை விட்டு ஞான சரீரத்தை பெறவும் இடரானதும் தொலைய இடர்னா என்னங்க ஐயா உலகத்திலே பெரிய இடர் எதுன்னு கேட்டிங்கன்னா பிறப்பதும் இறப்பதும் தான் பெரிய துன்பம் பிறவி பெருங்கடலை நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்பது தெய்வ புலவர் வாக்கு இந்த பிறவி பயன் என்ன பிறவி பயன் இடரானதுன்னு தொலை இடர் இட உலகத்தில் இடர்னா என்னென்னா பிறர் கொடுக்கக்கூடிய துன்பம் கூட துன்பம் இல்லை பிறவி எடுக்கிறம் பாருங்க அந்த பிறவி தான் துன்பமானது அதை அறவே நீங்கவும் முருகா இனிமேல் எனக்கு பிறவியே வேண்டாம் இந்த பிறவிலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்துடு அப்படின்னு கேட்குறார் அருள் ஞான இன்பம் அது புரிவாய் என்றார் பிறவி பயனை நீக்கிடு ஊன சரீரத்தை நீக்கிடு ஞான சரீரத்தை கொடு பிறப்பதும் இறப்பதும் ஆகிய அவற்றை நீக்கிவிடு அருள் ஞானத்தை கொடு முருகா உன்னுடைய திருவடி பேரின்பத்தால் திருவருள் ஞானத்தால் விளையும் அத்வீத பேரின்பத்தை தந்து அருள் புரிவாயாக முருகப்பெருமானுடைய திருவடியை அனிதினமும் நாம் பற்றி பூஜனை செய்து கொண்டு வந்தால் அதன் விளைவாக ஞானம் வரும் ஞானமும் கைகூடும் காலமும் கருதி இடத்தார் செய்ங்க ஒவ்வொரு காலமும் கருதி முருகப்பெருமானுடைய திருவடியில் நாம் விழுந்து தொழுது அழுது பூஜைகள் செய்தால் ஞானம் வரும் அந்த ஞானம் வந்த பிறகு என்ன வரும் அத்வைதம் தோன்றும் அத்வைதம்னா என்ன ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று என்ற ஒரு பேரின்பம் ஏற்படும் அத்வைத பேரின்பம் நீ வேறனாதிருக்க பிரிதொரு திருப்புகளை சொல்கிறார் பாருங்கள் என்னென்ன கேட்குறார் பாருங்கள் முருகப்பெருமான்கிட்ட இந்த திருப்புகொள்ள நீ வேரனாதிருக்க நான் வேறனாதிருக்க நேராக வாழ்வதற்கு அருள் கூறு முருகா நீ வேறு இல்லை நான் வேறு இல்லை நம்ம ரென் நாம் இருவரும் ஒன்றாக வேண்டும் என் என்ற ஒரு விண்ணப்பத்தை முருகப்பெருமானுடைய திருவடியிலே வைத்தார் நமக்காக அருணகிரிநாத சுவாமிகள் அதைத்தான் இங்கே சுட்டிக்காட்டுறார் அருள் ஞான இன்பம் அது புரிவாயே உள்ளம் உருகிட உள்ளம் ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி முருகன் திருவடி பேரின்பத்தை அடைந்தால் ஞானம் கைகூடும் அந்த ஞானம் கைகூடினால் முருகப் பெருமானும் நாமும் ஒன்றாகிய அத்வைத பேரின்பம் ஏற்படும் இதைத்தான் அறிவாகமும் பெருக இடரானதும் தொலைய அருள் ஞான இன்பமது புரிவாயே அப்படின்னு எக்கச்சிக்கமான விண்ணப்பங்களை இந்த பழனி திருப்புகளே சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் பகர்ச்சை குருநாதா அதில் நான்காவது அடிகள் அருள் ஞானமும் பெருக இடரானதா இடரானதும் தொலைய அறிவாகமும் பெருகை இடரானதும் தொலைய ஞான இன்பமது புரிவாயே என்று விண்ணப்பித்தார் அருணகிரிநாதருடைய உபதேச மொழிகளை நாம் ஏற்று இந்த திருப்புகழை படித்து மதிசூடும் அன்னதாருக்கு அமுது செய்வித்து முருகப்பெருமான் திருவடி பேரின்பத்தை அனுபவித்து அத்வைத முக்தியை அடைந்து அத்வைத நெறியிலே சென்று முருகப்பெருமானும் நாமும் ஒன்றாகும் நிலையை வேண்டி முருகனிடம் விண்ணப்பம் செய்வோமாக என்ற கூறி என்று கூறிக்கொண்டு நாளை தினம் இதை பற்றி சிந்திப்போம் அன்பு வணக்கம்